ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துடுக்கப்பட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு டுவெல்த்து ரிசல்ட் வந்து இப்போ எல்லோரும் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான கோர்சஸ் இப்போ வரைக்கும் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை ஃப்யூச்சரில் இன்னும் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் குழப்பத்தில், இன்னும் கூட இந்த கோர்சஸ் படிக்கலாமா அந்த கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக சம்திங் ஏதாவது ஒரு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. இது நமக்கு இன்ஸ்டாகிராமில் வந்த கொஸ்டின். ஸோ அதுக்கான இது தான் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த இதில் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய, இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் அது ட்ரெண்டிலேயே இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் தங்க கண்டென்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட்டே இருங்க, தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போது நம்ம அந்த ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்சஸ் அப்படி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் அண்டு ஃபிஷரிஸ் சயின்சஸ். அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃப்ளாரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஃபிஷரிஸ், ஃபிஷரிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சி ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டெவலப்மெண்ட்டில் இருக்கிறது, அடுத்த ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எவர் க்ரீனானு ஒன்று நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மசி எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் நர்சிங் சொல்லுவாங்க, பட் ஃபார்மசி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. எல்லா டைம்லேயும் நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா லோன் போட்டு உங்களால் படிக்க முடியும், அதே மாதிரி லோன் போட்டு உங்களால் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபார்மசி எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் சயின்ஸ் ஃபீல்டில் வந்தீங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜி அண்ட் தென் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் ஃபீல்டு போகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த ஃபீல்டு வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். அதை தவிர்த்து இல்லை எனக்கு முடித்தவொடனே வேலை கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரியான இது கிடையாது. ஸோ இந்த மைக்ரோபயாலஜி இல்லை பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ரிசர்ச் ஃபீல்டு போக உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் தெரியும் இல்லையா எம்பிஏ, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஐடி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அண்ட் தென் இந்த அக்ரிகல்ச்சர்லேயே வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த அக்ரிகல்ச்சரில் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு என்னென்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரிலேட்டடான கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு இது. அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் கோர்சஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயிண்டிங், ஸ்கல்ச்சரிங், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ், ட்ராயிங், ஸோ இதுக்கான ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்குது. அந்த இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா அது எடுத்து படிக்கலாம் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னலிசம், ஸோ இதுக்கான மவுஸ் எப்பயுமே குறையிறது கிடையாது. நீங்கள் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலேயே அனிமேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லா,
இது வந்துட்டு எவர்கிரீனானது, எப்பயுமே ஸ்கோப் இருக்கிறது. லாவில் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரி சைபர் லா அந்த மாதிரி எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிவில் லா, கிரிமினல் லா, அதையும் தாண்டி சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரியான சைபர் லா எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிசைனிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டிசைனிங் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கோப் உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய ஸ்கோப் இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டிங், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மார்க்கெட்டிங்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு டிப்ளமோவில், டிகிரி, சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போவும் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ், இனி வரும் காலங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் இந்த மாதிரியான கோர்சஸ் தான். நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து படிக்க போகிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அனிமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இந்த மாதிரி எடுத்து படிங்க. மெடிக்கல் சயின்சஸ் நமக்கு தெரியும் இல்லையா, எம்பிபிஎஸ் இது என்றைக்குமே மங்க்ஸ் தொடர்பானது கிடையாது. பிடிஎஸை காட்டிலும் எம்பிபிஎஸ் எடுத்து படிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாராமெடிக்கல் படிக்க போகிறீங்க அப்படின்னா பர்டிகுலராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்மசி சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். காமர்ஸாக இருக்கும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கட்டாயமாக படிங்க, இல்லைன்னா பிகாம் ஜென்ரல் படிங்க. இது வந்துட்டு பேங்கிங் சைடில் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அது அதை பொறுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அதை பொறுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யாதீங்க அப்படின்னா படிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது படிக்காங்க அதனால் நீங்கள் அதை படிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பேஷன் எதில் அதிகம், உங்களுக்கு எதில் வந்துட்டு ஈஸியாக படிக்கணும் அப்படின்னு உங்களால் முடியுமோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சூஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுடைய கேரியர் வந்துட்டு நல்லதாக ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தந்த கோர்சஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதோடைய சூஸ் பண்ணுறது உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.